வளமாய் விடிந்த வியாழன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஒரு துண்டு சுக்கை வாயில் போட்டுக்கொண்டால் பல்வலி குறையும். உங்கள் பல்வலியை மட்டுமல்ல, உங்கள் வாழ்வின் அனைத்து வலிகளையும் குறைத்து உங்களை மகிழ்வித்து மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444 45 96 95. வணக்கம் சார். வணக்கம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் புதியுகம் அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம், அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். அம்மா, இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போது அருமையாக சொன்னீங்க, சுக்கை பற்றி பேசினீங்க. இன்றைக்கி ஒரு அருமையான நாள், விசாக நட்சத்திரம், குருவாரமும் விசாக நட்சத்திரமும் இணைஞ்சிருக்கு. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் முருகக்கடவுளை இந்த நாளிலே வழிபடக்கூடியவர்களுக்கு விசாக நட்சத்திரமாக இருக்கு பாருங்க. முருகப்பெருமானை வழிபடக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையிலே அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா வகையான நன்மைகளும் வந்து சேரும். பொதுவாக நம்ம மக்களுக்கு வந்து இந்த விசாக நட்சத்திரம் பார்த்த உடனே ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க, விசாக நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க, மூலம் நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க, இப்படி பல்வேறு வகையான இந்த நட்சத்திரங்களில் பிறக்கிறவங்களெல்லாம் சொல்லி திருமண விஷயங்களிலே இவர்களுக்கு பிரச்சனைகள் உண்டு அப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்களேன். இன்றைக்கி இந்த விசாகத்தை பார்த்தோடனே எனக்கு அதுதான் தோணிட்டுரு. இப்படி மக்களுக்கிடையிலே நிறைய புரளிகள் இருக்குது, உண்மையான தகவல்கள் இல்லை அது எதுவுமே. அது மட்டுமே வெறும் நட்சத்திரம் மட்டுமே திருமண தடைக்கு எங்கேயும் காரணம் இல்லை. ஆனால் அந்த விசாக நட்சத்திரத்தை பற்றி இப்படி சொல்கிற போது என்ன பண்ணணும்னா, யாருக்காவது இப்படி திருமண தடைகள் இருக்குமானால் அவர்கள் முருகப்பெருமானுக்கு நேர்ந்து வழிபாடு செய்து வந்தால் அருமையான முறையில் கல்யாணம் ஆகுமா. விராலிமலை முருகனை வழிபடணும். வழிபட்டால் நல்ல முறையில் அவர்களுக்கு திருமணம் கூடி வரும். விசாக நட்சத்திரம் பெரிய இன்பங்களையும் சந்தோஷங்களையும் வாழ்க்கையில் தரும். அற்புதம் சார். மூட நம்பிக்கைகளை மூட்டை கட்டி எரிந்து வீரவேல் வெற்றிவேல்னு சொல்லி இந்த நிகழ்ச்சிக்குள்ள அடியெடுத்து வைப்போம் சார். சார், பொதுவாக வந்து எல்லாருமே தொழில் வியாபாரம் எதுக்கு சார் துவங்குறாங்க? நல்ல பண வரவு கிடைக்கணும், நல்ல செழிப்பான வாழ்க்கையை வாழணும், லாபம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தானே. அங்கேயும் லாபம்ங்கிற மூன்று எழுத்து மறைந்து கடன்கிற மூன்று எழுத்து எழுந்தா என்ன சார் நாங்கள் பண்றது? கடன் இல்லாத வியாபாரம், லாபகரமான வியாபாரம் நாங்கள் பண்ணணும், அதற்கு ஒரு வழிமுறை கொடுங்க. நிச்சயமா, அதாவது இந்த வியாபாரம் வந்து மிகச்சிறப்பான முறையில் நடக்கணும். இப்போ எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா காலத்திற்கு பிறகு பல பேர் வந்து சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து வியாபாரத்தில் நிறைய தடை இருக்குங்கிறாங்க. இது ஒரு புறம். இது இயற்கை விஷயங்களில் நடக்கக்கூடிய தடைகள். ஆனால் பொதுவாக இந்த வியாபாரம் செய்யக்கூடிய பலருக்கு பார்த்திங்கன்னா நிறைய கடன் சுமைகள் அதிகமாகுது. இன்னும் சில இடத்துல பார்த்திங்கன்னா வியாபார நிறுவனம் வச்சுக்கிட்டு இருப்பாங்கம்மா, அந்த நிறுவனத்தில் திடீர் விபத்துக்கள் இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன இனம் தெரியாது. நான் ஒரு இடத்துல கடை வச்சுருக்கேன் சார், என்னுடைய கடையில் விபத்தாகுது, மற்ற கடையெல்லாம் நல்லா இருக்குது, என் கடைக்கு மட்டும் பாதிப்பு வருது அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதே மாதிரி நிறைய கடன் சுமை வருகிறது சார், என்னுடைய நண்பர்கள்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க நல்லா இருக்குது, நான் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்தேன், அதே விஷயத்தை தான் திருப்பி நான் தனி பிஸ்னஸாக பண்ணுறேன், ஆனால் அந்த நிறுவனம் நல்லா தான் சார் போயிட்டு இருக்கு, என்னுடைய வியாபாரம் மட்டும் பாதிக்குதே, இப்படி பலர் கேட்கிறார்கள். இதுக்கு என்ன காரணம்னா, முதல்ல ரொம்ப எளிமையான விஷயத்தை நான் சொல்கிறேன், ரொம்ப நம்ம டீட்டெயில்டாக அதில் போகணும்னு இல்லைம்மா. ரொம்ப எளிமையான விஷயம் சொன்னால் நேயர்களுக்கு உதவியாக இருக்கும். நான் என்றைக்குமே நினைப்பேன் ரொம்ப சப்ஜெக்டிவாக இல்லாமல் நேரடியாக உங்களுக்கு விஷயத்தை சொல்லணும். எப்படின்னா, உங்களுடைய வியாபார ஸ்தலத்தில் வடமேற்கு மூலை எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் ரகசியம். அந்த வடமேற்கு மூலை நன்றாக இருந்தாலே கடன் வராது. வாஸ்துப்படி வடமேற்கு மூலை இருக்கான்னு பார்க்கணும், அப்படி இருந்தாலே கடன் வராது. ரெண்டாவது விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த வியாபார ஸ்தானங்களில் வந்து விபத்துகள் நடப்பதற்கு இந்த வடமேற்கு மூலை சரியில்லாமல் போவது ஒரு காரணம். ஆக அதை அவர்கள் சரி செய்து கொண்டாலே போதும், அது வந்து சரி பண்ணிக்கிட முடியும். அவர்களுடைய கட்டடத்துடைய வரைபடத்தை நம்மளிடம் காட்டினாலே நம்ம பார்த்து சொல்லிட முடியும், இந்த வடமேற்கு மூலை இப்படி இருக்குது, நீங்கள் பார்த்து சரி பண்ணிக்கிடுங்கன்னு சொல்ல முடியும். சரிங்க, எங்களுக்கு அதெல்லாம் இல்லைங்க, நாங்கள் ஒரு வாடகை கட்டடத்தில் இயங்குகிறோம். ஆனால் எங்களுக்கு இப்படி தொழில் ஸ்தானத்தில் இப்படி வடமேற்கு மூலை நான் குடியிருக்கக்கூடிய இடத்துல, இல்லைன்னா நான் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல வடமேற்கு மூலை இப்படி தான் இருக்குது. அப்போ என்ன செய்யறது அவங்க? அவங்களுக்கு நம்ம ஒரு நன்மையை சொல்லணும்லம்மா. அவங்க என்ன செய்யணும்னா, ஆஞ்சநேயரை வழிபட்டு வர வேண்டும்.
ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தால் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபட்டு வருகிற போது இவர்களுடைய அந்த தோஷம் விலகுகிறது. அவர்கள் குடியிருக்கக்கூடிய இடம், அவர்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய வடமேற்கு மூலையில் இருக்கக்கூடிய தோஷம் விலகி நல்ல முறையில் அவங்க வியாபாரம் செழிக்குமா, ஆஞ்சநேயரை வழிபடட்டும், நல்லா இருப்பாங்கம்மா. வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம்மா, தலப்பாடியிலிருந்து விஜயா பேசுறேன். விஜயமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்னுடைய மகன், இரண்டாவது மகன் எம் வினோத்குமார். ஓகேமா, அவருடைய டேட் ஆஃப் பர்த்? 18/2/1994. 18/2/1994. ஓகேமா, பிறந்த நேரம்? பிறந்த நேரம் மாசி மாதம் 6ஆம் தேதி. அம்மா பிறந்த நேரம்? 6:56 காலை. காலை, ஓகேமா. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? மேஷ ராசி, கிருத்திகை நட்சத்திரம். ஓகே விஜயமா, இன்னைக்கு என்ன கேட்கணும் வினோத் தம்பிக்காக? கவலையேப்படாதீங்கம்மா, எல்லா கேள்விகளுக்குமான விடைகள் சார் இப்ப கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம்ண்ணா. உங்க அன்பு மகனுடைய ஜாதகம்மா, அவர் வந்து மகன் மீது கொண்ட மிகுந்த ஆர்வத்தினால கேள்விகளை சரமாக தொடுத்திருக்கிறீங்க. இவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கும்ப லக்னம்மா. இந்த கும்ப லக்னத்தில் மேஷ ராசியில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறக்கிறாருமா. இன்னைக்கு அவருடைய வேதை நட்சத்திரம் நடந்துகிட்டு இருக்கு, சரிங்களா? இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இவர் வந்து என்ன கேட்டிங்கன்னா, நான் இந்த நிகழ்ச்சி தொடக்கத்தில் சொன்னேன், முருகப்பெருமானை வழிபடணும்னு சொன்னேன். முருகப்பெருமானை, மயிலோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான், மயிலுக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருப்பார் அல்லது மயில் மீது அமர்ந்திருப்பார், அந்த முருகப்பெருமானை இவர் வழிபட்டு கொண்டு வர வேண்டும். அப்படி வழிபட்டு கொண்டு வருவதனால் வாழ்க்கையில் நல்ல உயர்வுகள் கிடைக்கும். உங்கள் அன்பு மகனுடைய ஜாதகத்திலம்மா, அடுத்த ஆண்டு 2022 வேலையும் கிடைக்கும், திருமணமும் ஆகும். நீங்க ஏதாவது ஒன்று முந்துமான்னு கேட்டீங்க, இரண்டுமே முந்த போகிறது. இரண்டும் சேர்ந்து ஒரே ஆண்டிலே அமைய போகிறது. 2022 நல்ல வேலையும் கிடைக்கும், திருமணமும் ஆகும். அவர் வாழ்க்கையிலே நல்ல உயர்வான சூழ்நிலைகள் உண்டுமா. அதே மாதிரி அரசு தேர்வுகள் எழுதலாம், அரசு தேர்வும் கிடைக்கக்கூடிய யோகம், அந்த தேர்வில் வெற்றி பெறக்கூடிய யோகம், அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உங்கள் அன்பு மகனுக்கு உண்டு. அவருடைய வாழ்க்கை நல்வாழ்க்கையாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம், வெரி குட் மார்னிங்மா, யார் பேசுறீங்க சொல்லுங்க? சுதா பேசுறேன் மேடம், சண்ணுக்கு கேட்கணும். ஓகேமா சுதாமா, உங்க மகனுடைய பெயர் என்ன? என்ன அஸ்வின் மேடம். ஓகே, டேட் ஆஃப் பர்த்? 5/4/1995. ஓகேமா, பிறந்த நேரம்? 2:20 AM. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? ரிஷப ராசி, ரோஹி நட்சத்திரம். ஓகே சுதாமா, என்ன கேட்கணும் இன்னைக்கு அஸ்வின்காக? பையனுக்கு ஜாப் நல்லா அமையணும் மேடம். ஓகே, அப்புறம் கல்யாணம் கேட்கணும் மேடம். ஓகேமா, இதற்கான தீர்வுகளை இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கம்மா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர். மகிழ்ச்சி, நல்ல மனிதர்கள், நல்ல சந்தோஷமா. கோயம்புத்தூர்ல நினைச்சாலே எனக்கு மகிழ்ச்சி தான். இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இவர் பிறந்திருக்கிறது வந்து மகர லக்னத்துல பிறந்திருக்காருமா. மகர லக்னத்துல ரிஷப ராசியில பிறந்திருக்கிறாரு. ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஜாதகம்மா. வாழ்க்கையில போக போக ஒரு நல்ல நல்ல முன்னேற்றங்கள் உங்க அன்பு மகனுக்கு ஏற்படும், சரிங்களா? இப்போ இவருக்கு நீங்க வந்து இதற்கு முன்னால ஒரு நேயர் கேட்டாருமா, எப்போ கல்யாணம் அப்படின்னு அம்மா கேட்டாங்க, எப்போ திருமணம், எப்போ வந்து வேலைன்னு அன்பு மகனுக்கு. அப்போ கிரக நிலைகள் எப்படி காட்டிச்சோ அதே மாதிரி உங்க மகனுடைய ஜாதகத்திலயும் இருக்கு. ரொம்ப அருமையான முறையில திருமணமும் வேலையும் மிகச்சிறப்பாக அமையும் அப்படின்னு இருக்கு. இவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாசத்துக்கு மேல வேலை சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் வர ஆரம்பிச்சிடும். உங்கள் அன்பு மகனுக்கு இந்த 5ஆம் தேதிக்கு பிறகு நல்ல சூழ்நிலைகள் ஏற்பட போகிறது. 2022 திருமணமும் கூடி வரப்போகிறது. நல்ல வேலைக்கு செல்லக்கூடிய பெண், குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழல், வசதியான வாழ்க்கை என்று வாழப்போகிற ஒரு நல்ல மனிதர்மா. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க, உங்க பெயர் சொல்லுங்க? சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? மாதம்
ஏழாம் மாதம் 26வது வருடம். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் சொல்லுங்க. மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம். ஓகே, பிறந்த நேரம்? 8:05. நீங்க உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா மியூட் பண்ணிட்டீங்களா? அப்பதான் நாங்க பேசுறது உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா கேக்கும். சொல்லுங்க, பிறந்த நேரம் பதட்டமே இல்லாம சொல்லுங்க. 8:00? அம்மா, காலையில 8:55. ஞாயிற்றுக்கிழமை 8:55. 57 நிமிடம். 55. ஓகே, என்ன கேக்கணும் இன்னைக்கு உங்களுக்காக சொல்லுங்க. சூப்பரா படிப்பீங்க, ஏன் இந்த கவலை? விசாரிப்பதற்கான விளக்கங்கள் கொடுப்பாரு, கேட்கலாம். ஆல் தி பெஸ்ட் முதல்ல. வணக்கம், வாழ்த்துக்கள். அதாவது உங்களுடைய ஜாதகம் வந்து முத்து கணேஷ், உங்களுடைய ஜாதகம் வந்து லக்னத்தில் செவ்வாய் பகவான். இதில் எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி அப்படின்னா, ஒரு காலத்தில் வயதானவர்கள் தான் ஜோதிடம் பார்ப்பார்கள் இருந்தது மாதிரி, இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் வரவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இளைஞர்கள் நிறைய பேர் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை நான் பார்க்குறேன். அதனுடைய ஒரு சிறு துளியாகத்தான் ஒரு ஒரு வயது சிறியவர் வந்து இப்படி கேட்கக்கூடியது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குமா. இதில் இவருக்கு வந்து லக்னத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். 12ஆம் இடத்துல சூரியனும் சனியும் இவருடைய ஜாதகத்தில் சேர்ந்திருக்கிறது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் வந்து இந்த ஏப்ரல் மாதத்துடைய ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து இவருக்கு ரொம்ப மிக சிறப்பாக இருக்கிறது. அதன் காரணமாக இவர் வந்து இந்த குரு பகவானுடைய பார்வைப்படுவதனால நல்ல முறையில் படித்து நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இந்த ஜாதகத்தில் அமைகிறது. வித்யாகாரகன் புதன் பகவான் இவர் ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாரோ அவருக்கும் குருவுடைய பார்வைப்படுவதனால நல்ல கல்வி ஞானம் அது வந்து பெருகும் அப்படின்னு இருக்குது. ஏன்னா இப்போ கொஞ்சம் புதன் இவருக்கு வக்கரமான சூழ்நிலையில் இவருடைய ஜாதகத்தில் சில தடைகள் தென்படுகின்றன. அந்த தடைகள் விலகுவது குருவுடைய பார்வைப்பட்டு தடைகள் விலகப்போகிறது. கல்வியிலே உங்களுக்கு நல்ல முன்னேற்றம், நல்ல வாழ்க்கை காத்திருக்கிறது. ஒரு வெகுமதியான வாழ்க்கை உங்களுக்கு உண்டு. வாழ்த்துக்கள். நல்லா எஃபர்ட் போட்டு நல்லா படிங்க, நல்லா எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஓகே சார், இப்போ இந்த தம்பி கேட்ட கேள்வியை முன்வைப்போமே. இதே மாதிரி நிறைய பேருடைய மனசில், எங்கள் பிள்ளைங்களும் எக்ஸாம் வந்துருச்சு, அவங்க வந்து 100க்கு 100 மார்க் வாங்கணும், அதுக்கு ஒரு வழிமுறை சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு ஏக்கத்தோடு பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு வழிமுறை, அதாவது பொதுவாகவே இந்த மாணவர்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வமா நல்ல கல்வி பெறுவதற்கு, சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபினிம் வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தே பவதுமே சதா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. சரஸ்வதியை வழிபடணும், அதுலேயும் குறிப்பாக நீல சரஸ்வதியை வழிபடணுமா. அஷ்ட சரஸ்வதிகளிலே ஒரு சரஸ்வதி நீல சரஸ்வதி. அந்த நீல சரஸ்வதியை வழிபடுவதனால் ஒரு நல்ல முறையில் கல்வி ஞானமும் தேர்ச்சியும் வாழ்க்கையில் ஏற்படும். என்னைக்கு வழிபடணும்னா, நவமி திதி அன்னைக்கு சரஸ்வதியை வழிபடணுமா. சார், எங்க பிள்ளைங்களை வந்து நாங்க கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கணும்னாலே என்னதான் அகாடமிக் இயர் இருந்தாலும் விஜயதசமி அன்னைக்கு தான் சேர்ப்போம்னு பிடிவாதம் பிடிச்சு நிக்கிற நிறைய பேரண்ட்ஸ் நான் பாத்திருக்கேன் சார். விஜயதசமி இருக்கும்போது ஏன் நவமி? சரஸ்வதிக்கும் நவமிக்கும் என்ன சார் சம்பந்தம்? அருமையான கேள்விமா. அதாவது இந்த நவமி திதி இருக்க உங்களுக்கு தெரியும், ஹயக்ரீவர் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்ருதம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகன்னு சொல்றோம். அந்த ஹயக்ரீவரை வந்து சரஸ்வதி தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டார். அப்படி ஏற்றுக்கொண்ட தினம் எது தெரியுமா உங்களுக்கு? நவமி தினம். நவமியில தான் சரஸ்வதி ஹயக்ரீவரை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டார். ஆகவே இந்த மாணவர்கள் வந்து நவமி திதியில் சரஸ்வதி வழிபட்டால் நல்ல குரு கிடைப்பார். நல்ல குரு கிடைத்தால் பாடங்கள் தெளிவாக விளங்கும், வாழ்க்கையில் இவர்கள் உயர முடியும். ஆகவேதான் நவமி திதியை அவங்க தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்து சரஸ்வதியை வழிபடுவதுலாம் சூட்சம் அம்மா. அந்த ஜோதிட ரகசியங்கள் எதையும் நான் எனக்காக வச்சுக்கிறது இல்லை, எல்லாருக்கும் போய் சேரணும். எவ்வளவு பேருக்கு ஜோதிட விஷயங்கள் சொல்ல முடியும், ரகசியங்களை சொல்ல முடியுமோ சொல்லணும் தான் நான் நினைக்கிறேன். அது போய் அவர்களுக்கு சேர்க்கிற போது அந்த குழந்தைகள் அந்த மனிதர்கள் வாழ்வாங்கு வாழ்வார்கள். ஆகவே நவமி திதியிலே நீல சரஸ்வதியை வழிபட்டால் எஜுகேஷனில் மிகச்சிறந்த வெற்றியை பெற முடியுமா? நவமிக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்குன்னு இப்பதான் சார் தெற்சிக்கிட்டோம். யாம் பெற்ற இன்பம் பெருகிய வையகம்னு அதி அற்புதமான விளக்கம் எங்க எல்லாருக்காகவும் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்க போறேங்க. ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 17/3/1977. 17/3/1977. ஓகேம்மா, பிறந்த நேரம்? 12:12. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னம்மா? இதற்கான தீர்வுகள் சேர்ப்பு கொடுப்பாரு, கேக்கலாம். வணக்கம்மா. சொல்லுங்கம்மா, உங்களுடைய குழந்தையை பிரிஞ்சிருக்கீங்களா? குழந்தை கணவர் பிரிஞ்சிருக்கிறேங்க. சரிங்கம்மா, சரிங்கம்மா.
அதனால இந்த துன்பங்கள் எப்போது தீரும் கேக்குறீங்க உங்களுடைய. ஆமாங்கம்மா, அதாவது உங்களுடைய ஜாதகத்துலமா நீங்க விருச்சிக லக்னத்துல பிறந்திருக்கீங்க. ஆறாம் இடத்துல சுக்கிரனும் கேதுவும், சுக்கிரன் வக்கரப்பட்டு வேற நிக்குது, சுக்கிரன் கேது இணைவு இருக்கு, இதுதான் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு காரணம்மா. ஆகவே நீங்க என்ன பண்ணணும்னாமா, பிரத்யங்கரா தேவியை வழிபட்டு வரணும்மா. உங்க பக்கத்துலயும் கொஞ்சம் பிடிவாதம் இருக்கு, பிடிவாதத்தை மாத்திக்கிடணும். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நீங்க இருக்கீங்க அப்படிங்கறது ஒரு நல்ல விஷயம். ஆனால் சில பிடிவாதங்களும் உங்கள் பக்கத்தில் வருது, அவர்களாக இறங்கி வர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அப்படி இல்லாமல் குடும்ப வாழ்க்கையில எப்படி அனுசரித்து செல்வது என்பது இரண்டு பாலருக்கும் ரொம்ப அவசியம். இந்த ஜாதகத்தில் ஆறாம் இடத்துல சுக்கிரன் கேது. ஆகவே நீங்க என்ன செய்யணும்னா, பிரத்யங்கரா தேவியை வழிபட்டு வாருங்கள். ஒரு நல்ல முறையில் உங்க குடும்ப வாழ்க்கை இணைவதற்கு வாய்ப்புகள் உருவாகும். அதை முதல்ல அந்த வழிபாட்டை செய்யுங்கள். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். நாங்க எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியை கண்டவர்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் அதற்கு ஜோதிட ஆலோசனை நீங்கள் பெற முடியும். அப்படி நீங்கள் பெற விரும்பக்கூடியவர்கள் தொலைபேசி மூலமாகவும் நேரடியாகவும் எங்கள் ஆலோசனையை பெறலாம். சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பெற்று கட்டணம் செலுத்தி எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.